லாஸ்ட் எபிசோடில் வந்து கபீர் வன்ஷ் மேலே கோமா இருக்கார். அதாவது வன்ஷ் ரிசப்ஷனில் தான் ஆக்சிடெண்ட் பண்ணது கபீரோட அப்பாவையும் ஆண்டியம்னு சொன்னதில், அந்த கோவத்தில் வந்து வன்ஷோட ஃபேவரட்டான பியானோவும் உடைக்க வராங்க. அதை வன்ஷ் தடுத்துட்டு கபீருக்கு சொல்லிகிட்ருப்பார், இது வந்து என்னோட சின்ன வயசில் அறியாமல் நடந்த விஷயம், இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. கபீருக்கும் தனக்கும் வந்து விஸ்கி ஊற்றிட்டு கபீருக்கு கொடுப்பார் ஒரு கிளாஸை. கபீர் அதை குடிச்சிட்டு சொல்லுவார், நீ எனக்கு வாழ்க்கையில் கடமைப்பட்டிருக்க என்று. அதுக்கு வன்ஷ் ஏதுன்னு கேட்பார். பக்கத்தில் இருந்து ரிதிமாவோட ஃபோட்டோவை காட்டிட்டு இதுக்காகத்தான்னு சொல்லுவாங்க. ரிதிமா என்னால் தான் உன் லைஃபுக்கு வந்தால், நான் சொல்லித்தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு, எல்லாமே நான் சொல்லித்தான் செஞ்சாங்கன்னு. அப்போ வன்ஷ் சொல்லுவார், ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், இருந்தாலும் அது அப்போது, இப்போ அவங்க உண்மையிலே என்ன லவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து மிஸ்ஸஸ் ரிதிமா வன்ஷ் ராய்சிங்ஹானியான்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு கோமா ரிதிமான ஃபோட்டோவை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வன்ஷ் தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பிஸ்னஸ் டீல் விஷயமாக பேசிகிட்டு இருப்பார். ரிதிமா வந்து பெட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. வன்ஷ் வந்து திரும்பி ரிதிமாவை பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் ரிதிமா தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருவாங்க. வன்ஷ் வந்து கூப்பிட்டதும் வன்ஷ் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரிதிமா கிட்டே போவாங்க. ரிதிமா பெட்லேருந்து காலை கீழே எடுத்து வைப்பாங்க எழுந்திரிக்கிறதுக்கு. அப்போ வன்ஷ் வந்து அவட்ட கையை வந்து காலை கீழே வச்சுட்டு, காலை கீழே வைக்கவனா உனக்கு காலில் ரொம்பவே காயம் பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ரிதிமா சொல்லுவாங்க, எனக்கு தான் ரெக்கைகள் இல்லையே பறந்து போகிறதுக்குன்னு சொல்ல, வன்ஷ் சொல்லுவாங்க, நான் இருக்கிறப்ப உனக்கு எதுக்கு இருக்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன்னுட்டு அவங்கள தூக்கிட்டு போய் ஹாலில் டைனிங் டேபிளில் இருத்துவாங்க. அதுலேருந்து ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசி பேசி சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதே டைனிங் டேபிளில் கபீரும் இருப்பாங்க. கபீருக்கு வந்து இவங்கள பார்க்குறப்ப ரொம்பவே கோமாவும் பொறாமையாகவும் இருக்கும். வர, நீ என்னோடய லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒருத்தங்க, உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு எப்போவுமே வேணும் அப்படின்னு ரிதிமாவுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. கபீருக்கு ரொம்பவே கோமாயிடும். ஒரு டைமுக்கு மேலே அவரால் அந்த இடத்துல இருக்க முடியலை, எழும்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து வன்ஷ் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பார். கபீர் தூரத்தில் இருந்து அவரை பார்த்துட்ருப்பார். அந்த டைமில் கபீர் வன்ஷுக்கு மேலே இருந்த லைட் ஷேடை வன்ஷ் மேலே விழுறதுக்கு கலெக்டிவ் விட பிளான் பண்ணிட்டு இருப்பார். இஷானி அங்கே வருவாங்க. இஷானி வந்து வன்ஷ் கூட பேசுவாங்க. வன்ஷ கையை நிட்டு சொல்லிவிட்டு கையில் ராக்கி கட்டுவாங்க. இன்றைக்கி தான் ரக்ஷபந்தன் இல்லையே, எதுக்காக எனக்கு ராக்கி கட்டுறேன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ரக்ஷபந்தனில் மட்டும்தான் அன்பை வழிகாட்டணும் அப்படில்லை, எனக்கு என்னோடய அண்ணன் மேலே இருக்கிற அன்பை வழிகாட்டுறதுக்கு ராக்கி கட்டுறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு அது தான் சொன்னதும். ஏன்னு கேட்க, நேற்று நீங்கள் வந்து என்ன ரிதிமாக்கிட்டே இருந்தோ காப்பாற்றிட்டீங்க, நான் ரிதிமாவோட பேரண்ட்ஸை ஆக்சிடெண்ட் பண்ண ரீசனுக்காக நீங்கள் 4 இயர்ஸ் சிறுவன் நடந்த பிரிவில் இருந்தீங்க, நீங்கள் செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன், சின்ன வயசில் நீங்கள் எனக்கு கொடுத்த சத்திய, சின்ன வயதில் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்குறீங்க, அதுக்கு தான் தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வன்ஷ் சொல்லுவாங்க, இதை நீ இதுக்கு மேலே எப்போவுமே பேசக்கூடாது, ஏன்னா இது வந்து சீக்ரெட், யாருக்குமே இந்த உண்மை தெரியக்கூடாது. அப்போ தான் கபீருக்கு விளங்கும், வன்ஷ் வந்து ரொம்ப பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு ரிதிமாவுக்கு. அப்போ ரிதிமான பேரண்ட்ஸிடம் கொலைக்கும் இதுக்கும் இவங்க தான் சம்மந்தம், என்னையே முட்டாளாக்கிட்டாங்களான்னு ரொம்ப கோபமாக அந்த லைட் ஷேடை கையை செயினை விட்டுருவார் கலட்டி. அது மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கும். அதோட நிழலை பார்த்த வன்ஷ் என்ன செய்வாங்க, இஷானியை தள்ளி விட்டுருவாங்க. இஷானியை தள்ளி விட்டதும் லைட் ஷேட் கீழே வந்துட்டே இருக்கும். அந்த டைமில் ரிதிமா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஓடி வந்து வன்ஷை தள்ளி விட்டுருவாங்க. மறுபடி ரிதிமாவுக்கு மேலே அந்த செயின் விழுற டைமில் இஷானி என்ன செய்வாங்கன்னா அதை கயிறை பிடிச்சி இழுத்துருவாங்க. அந்த டைமில் கபீர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். அப்போது அந்த இடத்துல ஆரியனும் வந்து இஷானி கூட சேர்ந்து அந்த செயினை இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. வன்ஷ் வந்து கேட்பாங்க, என்னாச்சு, எப்படி இந்த செயின் கலந்துச்சுன்னு. ஆரியன் சொல்லுவார், இது முன்னாடியே கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு, அதனால தான் இப்படி கலந்து விழுந்திருக்கணும், நான் ஆல்ரெடி வீட்டில் இருந்த சர்வன்ஸ் கிட்டே சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் அதை ரிப்பேர் பண்ணுறேன்னாங்க. பாட்டிமா எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷனாக பார்ப்பாங்க. வன்ஷ் வந்து ரிதிமாவை தூக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுவாங்க.
வஞ்ச் காரில் வந்திறங்கி வீட்டுக்குள்ளே ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வந்து கொண்டு வந்த டைமில் வந்து கபீர் இடையில் வந்து கால் தடம் பண்ணி வஞ்சை நிப்பாட்டுவார். என்ன எப்போவுமே துப்பாக்கி வச்சுருக்கிற கையில் வித்தியாசமாக இன்றைக்கு கிட்டார் இருக்கே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தேகமாக இருக்கேன்னு சொல்ல வஞ்ச் சொல்வார், அது கிட்டார் தான், ஏன் கிட்டார் அப்படி நாங்கள் கொண்டு போகக்கூடாது, ஏதாவது சட்டம் இருக்கா, இது என்னோடய வீடுன்னு சொல்லுவார். அப்படி சொன்னதும் கபீர் சொல்லுவார், நான் இந்த கிட்டாரை பார்க்கணும்னு. வஞ்ச் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க, அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, கிட்டார் மட்டும்தான் இருக்கும். வஞ்ச் போயிடுவார். கபீருக்கு வஞ்ச் மேலே டவுட்டாக இருக்கும், வஞ்சோட பார்வையாவோ பேச்சோ எதுவுமே சரியில்லை, இதில் ஏதோ இருக்குது கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பார். ஆங்கிரே வஞ்சு பேசிக்கொண்டிருப்பாங்க. ஆங்கிரே கிட்டாரை பார்த்துட்டு என்ன பாஸ் கிட்டார் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்க வஞ்ச் அதை திறந்து காட்டுவார். உள்ளுக்குள்ள டைமண்ட்ஸ் இருக்கும். வஞ்ச் சொல்லுவார், குட் ஐடியா, இப்படியே நாம் கொண்டு போயிட்டோம்னா யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னதும் வஞ்ச் சொல்லுவார், இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல், இந்த டீலில் கண்டிப்பாக நான் வின் பண்ணி ஆகணும், இதில் நான் ஒரு வேளை தோத்துட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறமா நான் உயிரோடு வாழ்கிறதுலேயே அர்த்தம் இல்லை, பெரிய ஒரு லாஸ் வந்துடும்னு சொல்லுவார். சேம் டைம் போலீஸோ யாரோ அங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுதான் என்னோடய லைஃபோட கடைசி நாளாக இருக்கும், அவங்க என்ன ஷூட் பண்ணியே கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் ஆங்கிரி சொல்லுவார், நானும் வாரேன்னு. வஞ்ச் சொல்லுவார், இல்லை நீ இருந்து வீட்டில் எல்லாருமே பார்த்துக்கும், நான் தனியாகவே போயிடுறேன்னு சொன்னதும் ஆங்கிரியும் அக்ரி பண்ணிடுவார். கபீர் வந்து கட் அவுட்டில் இருந்த ரிதிமாவோட பிக்சரை பார்த்துட்ருப்பாங்க. தங்களுக்குள்ளான பழைய மெமரிஸை வந்து ரீகால் பண்ணி பார்ப்பார். சேம் டைம் அவங்க வஞ்சோட ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்ஸையும் யோசிப்பாங்க. கூடிய சீக்கிரம் நான் உன்னை என்னோட அணைப்புக்குள்ளே எடுத்துடுவேன், அதற்காக காலம் ரொம்பவே இல்லை, வஞ்ச் உன்னை சீக்கிரமாகவே லாஸ் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வஞ்ச் கொண்டு வந்த கிட்டாரை கபர்டில் வச்சிட்ருப்பார். அந்த டைமில் ரிதிமா அங்கே வருவாங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்க நான் வந்து பிஸ்னஸ் ஒர்க்காக எதை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகேன்னுவாங்க. வஞ்ச் கேட்பாங்க, நீ இன்னும் பாத் எடுக்கலையாண்டா? ரிதிமா சொல்லுவாங்க, கால் என்னால் முடியலை, அதனால் நான் இன்னும் பாத் எடுக்கலைன்னு. சரின்னு வஞ்ச் என்ன பண்ணுவாங்க, போய் ரிதிமாவை தூக்கிட்டு வாஷ்ரூமில் போயிட்டு அவங்கள குளிப்பாட்டுவாங்க. அந்த டைமில் நிறைய ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் அப்படி எல்லாமே போயிட்டு இருக்கும். கபீர் வந்து ரிதிமாவோட ஃபோட்டோ கூட பேசிகிட்டு இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட வந்துடுவா, வஞ்சை விட்டு தூரம் வந்துடுவாய், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, எங்கள் காதல் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுட்டில் இருக்கிற ரிதிமாவை வந்து கிஸ் பண்ணுவார். அந்த சேம் டைமில் வந்து வஞ்ச் வாஷ்ரூமில் ரிதிமாவை கிஸ் பண்ணுவாங்க. பாட்டிமாவும் சியாவும் ஹாலிலேருந்து பேசிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் வஞ்ச் வந்து மேலேருந்து ஃபோன் பேசிட்டு கீழே வந்து பாட்டிமா பக்கத்தில் இருப்பாங்க. இருந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் இருக்குது, உங்களுக்கே தெரியும் தானே, எப்போவுமே நீங்கள் தான் எனக்கு ஆராத்தி எடுத்து பொட்டு வச்சு அனுப்புவீங்க, இன்றைக்கும் நீங்கள் தான் எனக்கு செய்யணும்னு கேட்பாரு. அப்போ பாட்டிமா சொல்லுவாங்க, என்னால் முடியாதுண்டு. வஞ்ச் ஏன்னு கேட்பாங்க. பாட்டிமா சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ மேரேஜ் பண்ணிக்கல, அதனால் நான் பண்ணிகிட்ருந்தேன், இப்போ வந்து அந்த உரிமை உன்னோட வைஃபுக்கு போயிடுச்சு, அதனால் கண்டிப்பாக ரிதிமா தான் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போது வஞ்ச் சொல்வார், சரி ஓகே நான் ரிதிமாக்கிட்டே கேட்குறேன். சியா சொல்லுவாங்க, எனக்கு ரிதிமா எங்கே இருக்காங்கன்னு தெரியும், நானே போய் ரிதிமாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சியா போயிடுவாங்க. பாட்டிமா சொல்லுவாங்க, நீ இன்றைக்கி போக போகிறது ரொம்ப ரிஸ்கியான பிஸ்னஸ், நான் உனக்காக ப்ரே பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ரிதிமா சாமிக்கு ஆரத்தி காட்டிகிட்ருப்பாங்க. தொட்டு கும்பிட போகிற டைமில் அது அணைஞ்சிடும், அதனால் ரொம்பவே குழப்பமாக, இது நல்ல சகுனம் இல்லையேன்னு யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போது சியா அங்கே வருவாங்க. சியா வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி வஞ்ச் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியில் போகிறாரு, அதனால் பாட்டிமா சொன்னாங்க உங்களை ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு அனுப்ப சொல்லி சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு ரோஜா பூ எடுத்து கொடுப்பாங்க. இதை வஞ்சோட பாக்கெட்டில் வச்சு விட சொல்ல ரிதிமா ரொம்பவே சேடாக இருப்பாங்க. அப்போ தான் என்னாச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்படி சாமிக்கு காட்டின ஆராத்தி அணைஞ்சிட்டேன்ல. சியா சொல்லுவாங்க, சரி மறுபடியும் சாமிக்கு ஆராத்தி காட்டிட்டு வஞ்சிக்கிட்ட கொண்டு போங்கன்னு ரிதிமாவும் சம்மதிச்சிடுவாங்க. வஞ்ச் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் ரிதிமா ஆராத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. வஞ்சியே பார்த்துட்ருப்பாங்க, உள்ளே வரமாட்டாங்க. வஞ்ச் உள்ளே வர சொல்லி கூப்பிடுவாங்க. ரிதிமா வந்ததும் கேட்பாங்க, நான் தான் உங்களை கூப்பிடவே இல்லையே, எப்படி நான் வந்தது தெரியுமாண்ட.
அதுக்கு வஞ்சி சொல்லுவார், அதுவா அது வந்து உன்னோட ஸ்மெல், அதை நீ கிட்ட வந்ததுமே எனக்கு தெரிஞ்சிடுமெண்டு. அப்படியான்னு கேட்குறப்ப யாரோ வர்ற சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டது இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒளிஞ்சிடுவாங்க. ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சதும் ஆரியன் வந்து தேடி பார்ப்பார். வஞ்ச காணல, சம்டைம்ஸ் அவர் ரூமில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆரியன் போயிடுவாங்க. ஆரியன் போனதும் வஞ்சு ரிதிமாவும் பேசிகிட்ருப்பாங்க. வஞ்சு சொல்லுவார், இன்னும் என்கிட்டேருந்து யாருமே பிரிக்க முடியாது என்ன சொன்னதும் ரிதிமா கேட்பாங்க, நீங்கள் எனக்காக ஏதாச்சும் எதுவும் பண்ணுவீங்களா? அப்போ வஞ்சு சொல்லுவார், உன்னை என்கிட்டேருந்து யாராலுமே பிரிக்க முடியாதுண்டு. அப்போ உடனே ரிதிமா கேட்பாங்க, அப்போ நான் கேட்டால் எனக்காக நீங்கள் எதுவும் பண்ணுவீங்களான்னு. வஞ்சும் ஆமான்னு சொல்லுவார். அப்படின்னா இந்திய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் வஞ்சு அங்கேருந்து முன்னாடி வந்துடுவார். ரிதிமா வஞ்சு கிட்ட வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் சாமி காரத்தை எடுத்த டைமில் அதை அணுஞ்சிட்டு இது ஒரு தப்பாக நபசவுனம் மாதிரி தோணுது, அதனால் நீங்கள் வெளியே போக வேணாமல்னு சொல்லுவாங்க. வஞ்சு சொல்லுவார், கண்டிப்பாக நான் இன்றைக்கி மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும், இது என்னால் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் ரிதிமா ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வஞ்சு சம்மதிக்க மாட்டார். சரின்னு சொல்லிவிட்டு வஞ்சு காரத்தை காட்டிட்டு அவர்கிட்ட பாக்கெட்டில் ரோஸ் வைப்பாங்க. வஞ்சு கையை தூக்குற டைமில் ஆரத்தி தட்டிலேருந்து குங்குமம் கீழே விழுந்துடும். அப்போ அதை பார்த்துட்டு ரிதிமா சொல்லுவாங்க, இதுவே ரொம்ப அபசகமாக இருக்குது, நான் சொல்கிறத கேளுங்கண்ட. வஞ்சு சொல்வார், இதெல்லாம் பாய் மிஸ்டேக்காக நடக்கிற விஷயம், இதை போட்டு நீ தேவையில்லாமல் குழப்பிக்க வேணான்னு சொல்லிட்டு வஞ்சு போயிடுவாங்க. ரிதிமா எப்படி வஞ்சை இன்றைக்கி போக விடாமல் தடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இஷானி அங்கே வருவாங்க. இஷானி வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு ரிதிமாவை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் எப்போவுமே வந்து இப்படியான ஒரு பயத்தோடு தான் இருந்திருக்கோம், இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம், வஞ்சிக்கு இதெல்லாமே பழக்கமான விஷயந்தான், சும்மா ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் உன் வேலையை போயிட்டு பாருன்னு சொல்லிட்டு இஷானி போயிடுவாங்க. ரிதிமா எப்படியாச்சும் நான் வஞ்சை ஸ்டாப் பண்ணி ஆகணுமன்றதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணுமெண்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. வஞ்ச் அந்த பிஸ்னஸ் டீலுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பார். சடனாக வந்து அவட்ட ரூமில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடும். அந்த டைமில் வந்து ரிதிமா என்ட்ரி ஆவாங்க. ஒரு சிக்ஸியான ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ்ஸில் வருவாங்க. வஞ்ச் அவங்கள ஷொக்காக பார்த்துட்ருப்பாங்க. வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரெக்டாக போய் டோரை லாக் பண்ணி அந்த கீ எடுத்து தன்னோட பாக்கெட்டில் போடுவாங்க. போட்டுட்டு மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. வஞ்ச் வந்து நான் அர்ஜெண்ட்டாக போகணும், கீயை கொடுக்க சொல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வஞ்ச் ஒரு மூமெண்ட் எடுத்து டான்ஸ் பண்ணுறப்ப ரிதிமாவோட பாக்கெட்டில் இருந்த கீ கீழே விழுந்துடும். ரிதிமா அதை எடுத்துட்டு வஞ்ச் ஒரு மூமெண்ட்டில் டான்ஸ் ரிதிமா ஒரு மூமெண்ட்டில் டான்ஸ் பண்ணுறப்ப அவங்க பாக்கெட்டில் இருந்த கீ கீழே விழுந்துடும். வஞ்ச் அதை எடுத்துட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி மீட்டிங் கண்டிப்பாக நான் போய் ஆகணும், என்னால் கேன்சல் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவேன், இது கேன்சல் பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு சாரி எடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு ஈவினிங் எங்களோட ஈவினிங் நாங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிதிமாவை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு வஞ்ச் வெளிக்கிட்டு போயிடுவாங்க. ரிதிமா ரொம்பவே சேடாக வஞ்சு பார்த்துட்டே இருப்பாங்க. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க, வஞ்சுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, கண்டிப்பாக அவரை நீ தான் பார்த்துக்கணுமென்ட்டு.